ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டவர்கள் உலகம் அறிந்தது நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆக இந்த நான்கு நட்சத்திரம் தான் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இந்த சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரக்காரர்கள் யார்கிட்ட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதே சமயம் யார்கிட்ட மிகவும் நன்றி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இரண்டு விதமான நபர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? நல்ல மற்றும் தீய நபர்கள். நம்மளுடைய வாழ்வில் நாம் மிகப்பெரிய உயர்வுக்கு சென்று நாம் வந்து வெற்றியை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை வந்து நோகடித்து, நமக்கு துரோகம் செய்து, நம்மை உயரத்திலிருந்து தாழ்வுக்கு படு குழியில் தள்ளிய நபர்கள். இந்த இரண்டு விதமான நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டு விதமான நபர்களை நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த வகையில் சந்திரன் கர்மாவால் மறக்கவே முடியாத, அவங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னா யாருன்னா, கடக ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் தான். இது இப்ப கேட்டுட்டு இருக்கிற பல மக்களுக்கு நெத்தியில ஆணியில் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் உரைக்கும். யாருக்கு உரைக்கும்னா, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், உத்திரட்டாதி மற்றும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும். இப்ப நான் சொல்றது அனுபவபூர்வமா புரியும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்தவர்கள், மிகப்பெரிய ஹெல்ப், யாராலையும் அந்த சப்போர்ட்டை பண்ணவே முடியாது, யாராலும் அப்படி ஒரு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கவே முடியாது, ஒரு கைடன்ஸ் கொடுத்தவங்க உங்களை வந்து தூக்கி விட்டவங்க அவங்க யாரும் பாத்தீங்கன்னா, அவங்களும் கடகராசி கடக லக்னமா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே சமயத்துல மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் கடகராசி கடக லக்னமா தான் இருப்பாங்க. இது கூட சில நட்சத்திரங்களை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நட்சத்திரங்களை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சந்திரன் கர்மாவை கொண்டவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாகவும் அதே சமயம் நன்றி விசுவாசத்துடனும் இருக்க வேண்டும் அப்படின்னா, மூன்று நட்சத்திரக்காரர்கள்கிட்ட அவங்க கவனமாகவும் இருக்கணும், அதே சமயம் நன்றி விசுவாசத்தோடவும் இருக்கணும். அது எந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்னா, ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம். இவை மூன்றும் சந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்குன்னு சொன்னேன், சந்திரன் கர்மா இருக்கு. ஆக ரோகிணியே சந்திரனுடைய நட்சத்திரம், ஹஸ்தமே சந்திரனுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், கடக ராசி என்ற வீடே சந்திரனுடைய வீடு. ஆக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்தம், திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் கடக ராசியை சேர்ந்தவர்கள், கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள், இந்த கதாபாத்திரங்கள், இந்த கேரக்டர்ஸ், இந்த மனிதர்கள் கிட்ட யார் கவனமா இருக்கணும், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த நான்கு, இந்த மூன்று நட்சத்திரம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், இவங்க கிட்ட பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்றி விசுவாசத்தோடும் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா இவர்களுடைய வாழ்வில் இவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்தது அவர்கள் தான். ஓகேங்களா? சோ உதவி செய்யறதும் அவங்க தான், உபத்திரம் கொடுக்கறதும் அவங்க தான், காலை விழுகிறதும் அவங்க தான், காலை வாரி விடுவதும் அவர்கள் தான். ஆக இந்த இரு தரப்பு மனிதர்களை அவர்களுடைய குணத்தை வைத்து, சுபாவத்தை வைத்து, பகுத்தறிவை வைத்து வேறுபடுத்தி பார்த்து யார் சொல்றதை ஏத்துக்கலாம், யார் சொல்றதை வந்து புறக்கணிக்கலாம் அப்படின்றத இந்த கர்ம பதிவை கொண்டவர்கள் வந்து முடிவு செய்ய வேண்டும். இதே போன்று பல சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அடுத்து ஒரு நிகழ்வில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.